வள்ளிஸ் கிச்சனில் இப்போ நம்ம நண்டு சூப் பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன நண்டு கிடச்சிதுன்னா நல்லது. நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும். இந்த நண்டை ரெண்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உலக்கையில் போட்டுட்டு இதை ஒரு இடிக்கணும். லைட்டாக இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டால் போதும். எல்லா நண்டையும் இந்த மாதிரி இடித்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நண்டை நல்லா இந்த மாதிரி இடிச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் இடித்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது, ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது வீட்டிலே நுணுக்கணுது, கடையில் வாங்கிக்காதீங்க. வீட்டில் மிளகு வாங்கிட்டு சூடு பண்ணிட்டு நுணுக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தேவையான அளவு, கல் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நாலு விசில் குக்கரில் போட்டு எடுத்துடணும். நாலு விசில் வந்துடுது. இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை எடுத்துடலாம். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வேணுன்றவங்க போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. பட்டர் போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நண்டு சூப்பு ரெடி ஆகிடுது. இது இன்னும் காரம் வேணுன்றவங்க வேணும்னா மறுபடியும் பெப்பர் போட்டுக்கலாம். கோல்டு பிடிச்சவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.